இறைச்சி வகைகள் அதிக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் மனித உடலில் செல்களை உருவாக்கி சீரமைக்கவும் ஹார்மோன்களை உருவாக்கவும் கொழுப்பு சத்து உடலுக்கு தேவைப்படுகிறது. தினசரி உட்கொள்ளும் உணவின் மூலம் உடலில் சேரும் கொழுப்பு சத்து தேவையான அளவே மீறினாலே உடல் உபாதைகளையும் ஆபத்தான நோய்களையும் ஏற்படுத்துகின்றது. அத்தகைய நோயாளிகளுக்கு சிகிச்சைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டாலும் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் மிகவும் அவசியமான என்று வலியுறுத்தப்படுவதாக ஹெப்பத்தாலஜி எனப்படும் ஈரல் நோய் துறை மருத்துவர் டாக்டர் வினோத்ராஜ் மாணிக்கம் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தார். அரிசி ரொட்டி போன்று மாவு சத்துகள் அடங்கிய அத்தியாவசிய உணவுகளே காலப்போக்கில் உடலில் கொழுப்பு சத்தை சேர்க்கின்றது என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று டாக்டர் வினோத்ராஜ் மாணிக்கம் கூறினார். இந்த மாவு சத்துன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்துட்டு ரெகுலரா ரெண்டு வேலை சாப்பிட்றோம். நம்ம என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டு அரிசி இவ்வளோ ஒரு தடவை ஒரு வாரத்தில் அப்படியே சாப்பிட போகிறோமே தவிர இந்த அரிசி இந்த மாவு சத்து வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்துட்டு ரெண்டு வேலை மூணு வேலை இருக்க போகுது. ஸோ இந்த மாவு சத்து வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு இன்சுலினை வந்து சுரக்க செய்யும். இந்த இன்சுலினோட வேலை வந்துட்டு சுகர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, இந்த உடம்புல சேர்ற இந்த ஃபேட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபேட் டிஷ்யூவில் போய் சேர்க்கறது தான் அதோட வேலை. இதனிடையே கொலஸ்ட்ரோலில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு சத்து என்றும் எச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு சத்து என்று இரு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நல்ல கொழுப்பு சத்து இரத்த குழாய்களில் கொழுப்பு சேராமல் அடைப்புகளை தடுக்கும் திறனை கொண்டுள்ளன. உடலில் அதிகமான கெட்ட கொழுப்பு சத்து சேரும் போது காலப்போக்கில் இரத்த குழாய்களில் கொழுப்புகளை உருவாக்குகிறது. இதன் விளைவாக மாரடைப்பு, பக்கவாதம், கல்லீரல் பிரச்சினை ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதோடு பல நேரங்களில் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். இரு கொழுப்பு சத்துகளையும் சீராக வைத்திருப்பதற்கு உணவு முறைகளில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பழ வகைகள் மற்றும் காய்கறிகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. எனினும் கெட்ட கொழுப்பு சத்து உடலில் சேர்வதை தவிர்க்க மருத்துவ அணுகுமுறைகள் தேவைப்படுவதையும் விளக்குகின்றார் டாக்டர் வினோத்ராஜ். இந்த எல்டிஎல் கூடியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல உடல் பயிற்சி சாப்பாட்டு கட்டுப்பாடு இது வந்து ஓரளவுக்கு தான் அது உதவி செய்யும், 5% அளவுக்கு தான் உதவி செய்யுது. ஆனால் அதை தவிர்த்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால குறைக்கணும்னா மாத்திரைகள் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் முறை வந்து வேறுபாடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எந்த கூடையாக இருக்குது எது குறைவாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இதனிடையே உடலில் கொழுப்பு சத்து சீராக இருப்பதற்கு உடற்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் மக்களிடையே உடற்பயிற்சி செய்வது குறைந்துவிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தது வாரத்திற்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது கொழுப்பு சத்தை தடுக்க பயனாக இருக்கும் என்றார் டாக்டர் வினோத்ராஜ். கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். கார்டியோ எக்ஸசைஸ் வந்துட்டு உங்களோட ரன்னிங், ஜோகிங், சைக்கிளிங், லாங் வாக்கிங் இதெல்லாம் வந்துட்டு கார்டியோஸ் இருக்கும். இந்த கார்டியோ எக்ஸசைஸ் மூலியமாக என்ன பண்ணுது, உங்கள் ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணும், ரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த கார்டியோ எக்ஸசைஸ் வந்து ஆக்சிஜன் கன்சம்ஷனை யூஸ் பண்ணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை வந்துட்டு மசில் ஸ்ட்ரெங் பண்ணும். ஸோ நம்ம வந்து உடலில் பருமனாக இருக்கிறவங்க வந்து உடல் இழைக்கணும்னு யோசிப்பாங்க, அப்போ வந்து இன்டென்சிவ் எக்ஸசைஸ்லாம் போவாங்க. தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற ஆய்வின்படி 2023 மலேசியாவில் 33.3% கொழுப்பு சத்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருப்பதற்கு மக்கள் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த உணவாக இருந்தாலும் அதனை அளவோடு உட்கொண்டால் அதுவே உடலை சீராக வைத்திருக்கும் என்பதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் வினோத்ராஜ் அறிவுறுத்தினார்.